மச்சனுக்கு நான் வடிவேலனுக்கு நான் தான் ஒரு டீ தரமாட்டேன்னா அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்து சினிமா உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இது மட்டும் இல்லை, அவனால் நிறையா பகுதிகளெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உண்மை சம்பவம் என்னென்னா, சேலத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கு. வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் கீழ்குடியில் இருக்கோம். இந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது 2000 to 2010 வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் யாருமே நிரப்ப முடியாத இடத்த நடிகர் வடிவேல் வந்து நிரப்பினார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1988 அவருடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். அதுக்கு முன்னாடி கிராமங்கள் எல்லாம் இருந்திருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராமங்களில் இருந்த ஒரு கிராமத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கீழ்குடி, இது வந்து அவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்த நண்பர்கள்லாம் வாழ்ந்த ஒரு கிராமம். இவங்ககிட்ட என்னென்ன அவங்க நினைவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முழுசாக கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற வடிவேலு அன்னைக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நடிகர் வடிவேலுடைய நெருங்கிய நண்பர், சின்ன வயசுல இருந்து இவங்க பண்ணாத விளையாட்டுகளே கிடையாது, இவங்க போகாத இடமே கிடையாது, அந்த மாதிரி இந்த கீழ்குடியில இவருடைய கால் தடங்களும் நடிகர் வடிவேலுடைய கால் தடங்களும் அதிகமா இருந்து இந்த ஊர்ல வந்து பரவி இருந்திருக்கு. அந்த வகையில அவருடைய நண்பர் பி சுப்பையா அண்ணா பாக்க இருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ண, நல்லா இருக்கீங்களா? மாமா வீட்டிலலாம் இருந்து சின்ன வயசுல இருந்தாங்க, இருந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அப்போ மதுரை போயிட்டாங்க. அருவாளா? அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னால வாங்கிக்கிறேன். மதுரை போய் முனிச்சாலையில் தங்கி இருந்து அப்பாவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்து கண்ணாடிகள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதோட நான் ஊடமாட நம்ம ஊருக்குலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது 1988 தான் அவர் சினி ஃபீல்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்தது. நிறையா பேர் நினைப்பாங்க அவர் ராஜகிரண் மூலமாக தான் அறிமுகம்னு சொல்லுவாங்க, அது வந்து தவறானது. ஆனால் அவர் டி ராஜேந்தர் தான் அவர் வந்து எந்தங்க கல்யாணில ஒரே ஒரு டேக் மட்டும் அறிமுகப்படுத்திட்டு, அதுக்கு பிற்பாடு தான் அவர் ராஜகிரண் தான் யாருன்னா தெரிய அறிமுக ரொம்ப தூரத்துக்கு பிரபலம் பண்ண காரணம் ராஜகிரண் தான். ஆமாம். ஆனால் நான் கடை வச்சுருக்கும்போது என்னோட தான் இருப்பார், எல்லா வேலையுமே நல்லா பார்த்துட்டு எல்லாம் அதாவது ஜாலியாக இருப்போம். அதே காமெடியில் நானும் இப்போ இன்றைக்கி எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் நானும் நக்கல் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்போம். எல்லா என்னோடய பழக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அவர் இருந்தார் சின்ன வயசுலேருந்து, நல்ல நண்பர் அவர். 2009 கூட நாங்கள் வந்து சொந்த ஊரில் வந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி சன் டிவிக்கு ஆண்டி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். அதோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அந்த டயத்தில், மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தார், பாட்டி இறந்துக்கு வந்திருக்காரு, என்னை கேட்டிருக்காரு. அந்த டயத்தில் நான் ஊரில் இல்லை, வெளியில் இருந்தனால பார்க்க முடியல. ஆனால் 2009 அவர் அண்ணன் நான் எல்லாத்தையும் பார்த்து பேசியிருக்கேன். பாலியல் நல்ல நண்பர். ஆமாம். இப்போ 10-11 அவருக்கு ஒரு நேரம் சரியில்லாமல் போய் இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. அதனால் இனிமேல் அவரோட சக்தியை வந்து யாராலும் ஆண்டவன் பார்த்து இது பண்ணாதான், யார் எந்த சித்திய சக்தியும் அவரை வந்து கிட்டத்தில் நெருங்க முடியாது. அவர் நல்லா வளரணும். ஆமாம். ஊருக்கு பெருமை சேர்த்து அவர் தான். ஆமாம். உண்மையிலேயே பெருமையாக இருக்கினேன். அதாவது சின்ன வயசு ஞாபகங்களை நிறையா இன்னும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் தொடர்புலேயே இருக்கிறீங்க. இப்போ 2009 வந்து இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணாருன்னு சொன்னீங்க, அப்போம்போது நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்போது சரின்னு ஷூட்டிங் டேக் எடுக்க போகும்போது கரும்பு அந்த 2009 லாரி ஸ்ட்ரைக்கு நடந்து நம்ம அந்த கரும்பு பொங்கல் கரும்பு வந்து லாரி போக்குவரத்து இல்லாதனால நின்று போச்சு. அப்போது வண்டியெல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்தா அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த மாதிரி கரும்பு இல்லாமல் பொங்கலான்ட்டார், கரும்பு இல்லாமல் பொங்கலா அப்படின்னு. அப்புறம் சொல்லி அப்புறம் நம்ம தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தெலாம் போய் காரில் போய் கரும்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மாட்டு வண்டி கீட்டு வண்டி எல்லாம் கட்டி இது பண்ணி அதில் வந்து கடைசியாக ஒரு மாட்டு ரேஸ் விடணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அப்போ அண்ணன்ட்டு சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி வந்து ஒரு ரேக்லா வண்டியில் ரேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லி கடைசி டேக்கெல்லாம் எடுத்து முடித்தோம். அப்போ தான் சரிண்டு போயிட்டுருக்கும்போது நம்ம கள்ளக்காரி தம்பி அட்டாக் பாண்டியோட ஊர் அந்த பக்கம் காரில் போயிட்டுருக்கும்போது தான் சொன்னேன், அண்ணே இதான் ஆமாம் அட்டாக் பாண்டி ஊர், அதுக்கு கிழக்கு தான் மாப்பிள்ளை எஸ்ஆர் ஊர் அப்படின்னு. ஐயோ நான் சொல்லி சொல்லி சிரிச்சு தான் இருப்பேன். நல்ல டைப்பு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கெட்ட கனவு இது, ஆனால் இனிமேல் நல்லா இருப்பார், அவர் யாராலும் கெடுக்க முடியாது. ஆமாம். நடிகர் வடிவேலுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக்கிறன்னு விரும்புறீங்களா? என்னென்ன சொல்லிக்கிற விரும்புய நம்ம சேனல் மூலமா? நம்ம அவர் என்றைக்கும் போல நல்லா இருப்பார். அதே மாதிரி தான் ஊருக்கு வந்து பிறந்த ஊருக்கு என்றைக்கும் போல சேர்த்தது அவர் தான். என்னைக்கு நல்லா இருக்கணும் அவர்.
அதுதான் பாலியல் நண்பர் அண்ணன். சரி, அவனை அரசியலில் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலை அந்த இழுத்து விட்டுருச்சு அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குண்ணா. என்னை வந்து சின்னாளில் வந்து கில்குடியில் தான் வந்து இருந்தார். அவங்க மாமா விடுங்கி தாய் மாமா விடுங்கி இருக்கார். இருந்தது சில நண்பர்கள்லாம் அவருக்கு ரொம்ப தெரியும். அவர் வெள்ளச்சாமினா ரொம்ப நெருக்கமாக அவருக்கு முக்கியமான வேண்டியவர். அவர் மச்சின மாரிமுத்துங்கிறவர் இங்கே தீக்குள்ளே இருந்தார். இருந்து அவர் அவரை வீட்டில் விட்டுட்டு அண்ணன் சுப்புங்கிறவர் கடை வச்சுருந்தார், டீ கடை. டீ கடைக்கு வடிவேல் அண்ணன் மச்சின டீ குடிக்க வந்தார். அப்போ டீ வந்து ஒரு 50 காசு தான். அந்த 50 காசு அப்படி குடிச்சிக்கிட்டு கீழே அவர் வந்துட்டார். வரவே அண்ணே சுப்பண்ணே 50 காசு தான் இருக்குது, அந்த டீயை 2 கிளாஸ் தான் ஊற்றுனே அப்படின்னு கேட்டார். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும். அவர் சுப்பு சொன்னார் கடைக்காரரு, இல்லை மரிமுத்து நான் தாரேன், நீங்கள் குடி. மச்சனுக்கு நான் வடிவேலனுக்கு நான் தான் ஒரு டீ தர மாட்டேன்னா அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்து சினிமா உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். வெள்ளச்சாமியானா அவருக்கு வடிவேலனுக்கு ரொம்ப நெருக்கம். அதனால் வெள்ளச்சாமியை வந்து கேட்டார். அவர் இறந்து போனதாக சொன்னதுமே அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டார். போதுமா, இது மட்டும் இல்லை, அவனால் நிறையா பகுதிகளெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, சேலத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே அவங்களால பல டாக்டராலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவருக்கு சின்ன குழந்தை என்னென்ன பிடிக்குங்க பூரா கேட்டிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு தினம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் சின்ன குழந்தையில் விளையாட போகும், அது பொண்ணு எல்லா வேலையும் பார்க்கும், டிவி பார்ப்பாப்புல, டிவி பார்ப்பாலும் டாக்டர் கேட்டணும், ஆ டிவியில் பார்ப்போம், டிவி பார்ப்பாலும் என்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்போம்னா வடிவேல் நிகழ்ச்சியை பார்ப்பாருன்னு சொன்னோன்னா, அப்படியா, அப்போது டிவியை கொண்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே வீட்டில் வச்சு போட்டு காட்டுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து பேசாத நிலம கோமா ஸ்டேஜில் இருந்த குழந்தை, அப்போ தான் அந்த குழந்தை ஐயோ ஐயோன்னுச்சு. அப்போ தான் டாக்டர் அவங்களுக்கெல்லாம் உயிரே வந்திருக்குது. அந்த இப்போ பெற்றவங்களுக்கு மறுபிறவி எடுத்தது மாதிரி அந்த குழந்தை வந்து அன்றைக்கி பேசினது. அப்போ தான் வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க, இது வந்து அது வந்து அவனால் வந்து ஒரு இயற்கையில் வந்து அவனுக்கு ஆண்டம் கொடுத்த வரம், அதனால் அவனால் வந்து நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க, கெட்டு போகிறவங்களும் நல்லா தான் இருக்காங்க. அவர் யாரும் அவன் யாரும் கெடுத்தது கிடையாது, அதனால் அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் நல்லா தான் இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். ஆமாம், அவரால் வந்து இப்போது வந்து ஒரு இடைவெளி கேப்பு தான் அது. அவரால் ஒன்று இடைவெளி வந்து ஒரு கெட்ட நேரம் மனுஷனுக்கு வர்ற மாதிரி தான். அவர் வந்து என்றைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு, சூரியன் கூட மறைஞ்சிடலாம், ஒரு நாளைக்கு வராமல் லேட்டாக இருக்கலாம், அவரோட மீம்ஸ் வந்து என்றைக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ இது எடுத்தாங்களே, ஓய்வு எடுத்தாங்களே, அவருக்கு ஓய்வே கிடையாது. எவ்வளோ குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அவரோட நிகழ்ச்சியில் பார்த்துட்டாங்கனாலே சரி பண்ணி ஒரு இதயத்துக்கு இதுவும் போட்ட மாதிரி மறந்து போட்ட மாதிரி அண்ணன் வடிவல் நகைச்சுவை அர்த்தனையும். ஆமாம், நாங்களும் பாலி நண்பங்க தான். ஆமாம், அவருக்கு ஒரு எந்த குறையும் வராது, நல்லா இருப்பார். அவர் யாரும் எந்த துரோகமும் பண்ணதே கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காருன்னா அவரோட புகழை யாரும் மறைக்க முடியாது. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேடல்களை உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்லபடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.